தமிழக அரசியலின் மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு இன்று 90வது வயது பிறந்திருக்கிறது. ஏறத்தாழ 75 ஆண்டுகால பொது வாழ்விற்கு சொந்தக்காரரான அவர் அனைவரையும் அரவணைத்து செல்லும் தலைமை பண்பு கொண்டவர். 11 முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்திருக்கும் சாதனை என பல்வேறு சிகரங்களுக்கு சொந்தமான திமுகவின் காப்பாளர் திகழும் கருணாநிதி என்ற மாபெரும் தலைவரை வாழ்த்துவதில் சத்தியம் தொலைக்காட்சி மகிழ்ச்சியோடு பங்கெடுத்துக் கொள்கிறது. கண்ணூறு கொண்டு காத்திருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். பன்னூறு தாண்டி பல எழுதி தின்னூறு பூசாத வாழ்க்கை அமைத்து 90 அகவை தொடும் தங்கள் தலைவனின் பிறந்த நாளை காண்பதற்கு திமுகவையும் மூக்காவையும் பிரித்து வைத்து ஒரு சரித்திரம் எழுதிவிட முடியாது தமிழக அரசியலில். அதைத்தான் தொண்டர்கள் இப்படி சொல்லி மகிழ்வார்கள், திமுக தான் திமுக. அதாவது ஒரு திமுக திராவிட முன்னேற்ற கழகம், மறு திமுக திருவாரூர் முத்துவேலர் மகன் கருணாநிதி. சினிமாவானாலும் சரி, அரசியலானாலும் சரி, யாராலும் தொட முடியாத, அழிக்க முடியாத ஆழமான முத்திரையை பதித்தவர் கருணாநிதி. 50களிலேயே நினைவு தப்பி போகிறது பலருக்கு. சிந்திப்பதை நிறுத்திவிட்டு ஏதேதோ பேசுகிறார்கள் 60களில் பலர். கடைசி காலத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி தங்கள் வாழ்நாளை எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள் 70-80களில். 90 தாண்டியும் கண்ணுறங்காமல் யோசித்து சிந்தித்து அண்ணா முன்னால் நின்று தான் பேசியது முதல் இந்நாள் வரை நடக்கின்ற நிகழ்வுகளை அறிக்கைகளாகவும் உடன்பிறப்பு கடிதங்களாகவும் மாற்றி தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் சுறுசுறுப்பாக இன்றும் இயங்க வைத்துக் கொண்டிருப்பவர் கருணாநிதி. இன்று திமுக மிக பெரும் சாம்ராஜ்யமாக வளர்ந்து நின்றாலும் அந்த சாம்ராஜ்யத்திற்கான பாதையை வடிவமைத்தவர் கலைஞர். தம்பி வா, தலைமையேற்க வா என்று கரகரத்த குரலில் அண்ணா இந்த தம்பியை அழைத்தது வெறும் பாசத்தினால் மட்டுமல்ல, தம்பி கொண்டிருந்த முழு திறமையினாலும் தான். படிப்பு என்னவோ கருணாநிதிக்கு கை கொடுக்கவில்லை. வரலாற்று பாடத்தை தனியாக படிக்க முடியாத கருணாநிதியின் பெயரை வரலாறு தனக்குள் பதிவு செய்து வைத்திருக்கிறது. கலைஞரின் அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக இன்று எத்தனை எம்பில்கள், எத்தனை PhDகள். 12 வயதில் மாணவநேசன் கையெழுத்து பிரதியில் தொடங்கிய எழுத்து பணி முரசொலியில் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவது வரை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 32 வயதில் MLA என்ற மகுடத்தை சூட்டிய கலைஞர் இன்னும் அதை இறக்கி வைக்கவில்லை. இது போன்ற சாதனையை எட்டியவர்கள் யாரும் இல்லை, இனி எட்டுவார்களா என்பதற்கும் சாத்தியமில்லை. அதிக தூரம் ஓடினால் அதிக உயரம் தாண்ட முடியும் என்றொரு பழமொழி உண்டு. இந்த பழமொழிக்கு நிகழ்கால உதாரணமாய் வாழ்ந்து வருபவர் கருணாநிதி. ஓடி ஆடி உழைக்க வயது ஒத்துழைப்பதில்லை, உதவியாளர் இல்லாமல் எங்கும் செல்ல முடிவதில்லை. சக்கர நாற்காலிதான் இந்த தலைவன் பவனி வரும் தேர். ஆனாலும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவித்தால் ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள் உடன்பிறப்புகள். இன்று அவர் முதல்வராக இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இல்லை, மத்தியில் கூட்டு இல்லை, ராஜ்யசபாவில் ஒரு சீட்டாவது கிடைக்குமா என்று சொல்லுவதற்கில்லை. ஆனாலும் இன்றும் கருணாநிதி தலைப்புச் செய்திதான். ஒருவேளை கலைஞரை தவிர வேறு யாரேனும் திமுகவிற்கு தலைமை ஏற்றிருந்தால் இன்று திமுக இருந்திருக்குமா என்பது சந்தேகமே. இந்திரா என்ற பிம்பம் இந்தியாவை அச்சுறுத்திய நேரம் அது. எமர்ஜென்சிக்கு பயந்து எவரும் வாய் திறக்காத நேரத்தில் இது சர்வாதிகாரத்திற்கான தொடக்க விழா என்று எழுதியது கலைஞரின் பேனா. சொந்த வாழ்க்கையாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், கருணாநிதி சந்திக்காத எதிர்ப்புகள் இல்லை. எதிர்ப்புகளை எதிர்கொண்டே தன் இதயத்தை வலிமையாக்கி கொண்டவர் கலைஞர். கலைஞரிடம் ஒதுக்கி தள்ள சில விஷயங்கள் இருந்தாலும் கற்றுக்கொள்ள 1000 செய்திகள் உண்டு. ஐயன் வள்ளுவன் வகுத்தளித்த வழியில் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் 90 அகவையான திருக்குறள் தெளிந்தோர் கலைஞரை வாழ்த்துவதில் சத்தியம் தொலைக்காட்சி மகிழ்வுடன் பங்கெடுத்துக் கொள்கிறது.